புகழ் குறைய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது நிலையான புகழ் குறைய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே நிலையாக புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நாம் அனைவரும் எழுந்திருப்போம். நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். கரங்கள் தட்டி பாடுவோம். கரம் தட்டி இயேசுவிட்ட சொல்லு, ஆண்டவரே உங்களால் ஆகாத காரியம், உங்களால் முடியாதது, இந்த உலகத்துல ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் துன்பம், என் துயரம், என் கண்ணீர், என் கவலை எல்லாத்தையும் மாத்தது உங்களால் ஒருத்தரால் மட்டும்தான் ஆண்டவரே முடியும். சொல்லுவோமா? உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். பாடுவோம். ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதத்தை செய்கின்ற ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். இது அந்த இரத்த போக்கினால் துன்பற்ற பெண் ஆண்டவரை தொட்டால் அவள் சுகம் பெற்றாள். உயிரோடு எத்தனையோ பேர் நம்ம இன்று செத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இதோ என் துன்பத்திலே, என் நோயிலே, என் தனிமையிலே, என் வேதனையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் இறந்து கொண்டிருக்கிறேன். இதோ நீ அந்த நூற்றுவ தலைவனுடைய ஊழியனை நீ தொட்டி ஒரு வார்த்தை சொன்னீர், அவன் சுகம் பெற்றான். இதோ பெரும்பாடுடைய பெண் உம்மை தொட்டால் இதோ அவள் சுகம் பெற்றுக் கொண்டாள். நீ விரும்புகிறாயா, சுகம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டவர் ஆம் ஆண்டவரே என்று சொன்னவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் என்று சொன்னவர்கள் சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதோ ஆண்டவர்கிட்ட நாமும் சொல்லுவோம், ஆண்டவரே இதோ சொல்லி முடியாத கோடான கோடி அற்புதங்களை அதிசயங்களை செய்கின்ற தெய்வம் நீர். உம்முன்னாலான இருக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்விலே அற்புதத்தை செய்யுங்க, என் வாழ்விலே அதிசயங்களை நீங்கள் காண செய்யுங்க என்று சொல்லு. இதோ நம்பிக்கையோடு உற்சாகமாய் பாடி ஆண்டவரை துதிப்போம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் அன்பார்ந்த தேவப்பிள்ளையே இதோ நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் இதோ எங்களுக்கெல்லாம் குறுத்துவ வாழ்வு உங்களுக்கெல்லாம் இந்த குடும்பத்திலே வாழ்வு ஒரு தந்தையாக தாயாக சகோதரனாக சகோதரியாக பெற்றோராக பிள்ளையாக இதோ குருக்களாக துறவரத்தால் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார் எனக்கு ஆண்டவர் வாழ்வை கொடுத்திருக்கிறார் என்றால் அதுதான் எனக்கு சிறந்த வாழ்வு அதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அற்புதமான வாழ்வு அந்த வாழ்வை நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் எப்போதுமே எனக்குரிய பங்கை நமக்குரிய பங்கை நமக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு மட்டும் நமக்கு மட்டும் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் இதோ இந்த நற்கரணி ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு குறித்து வைத்ததை எனக்காக மட்டும் ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிறீங்க உமக்கு நன்றி ஆண்டவரே இதோ எனக்குரியது ஒருவேளை எனக்கு பிடிக்காமதான் இருக்கா ஆனால் நீ கொடுத்தீர் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவரே அது அபிஷேகமான வாழ்வாக இருக்கும் இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்குரியதை நீர் வைத்திருக்கிறேன் நான் தான் அதை இதோ கேட்காமல் இதோ கொடுத்தும் பயன்படுத்தாமல் இருக்கிறேன் எனக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்த எனக்குரிய அந்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு நான் வாழ இயேசுவே கிருபை செய்யும் என்ற உணர்வோடு நாம் பாடி துதிப்போம் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை எல்லாமே உம்மாலாகும் அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும் ஆகும் எல்லாமாகும் உம்மாலே தான் ஆகும் எல்லாமாகும் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திரு தூதர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாற்றி உமக்கே அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-10 முடிய இயேசு இவற்றை எல்லா மக்களுக்கும் சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு சென்றார் அங்கே நூற்றுவ தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறு வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீர் இவ்வுதவி செய்வதற்கு இவர் தகுதி உள்ளவரே அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகை குடும்பம் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார்
வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போதே நூற்றுவ தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார். தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ராயலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 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 Hallelujah. 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 ஆண்டவரை பார்த்து Hallelujah. Hallelujah. இயேசுவே நீரே என் ஆண்டவர். இயேசுவே நீரே என் ஆண்டவர். நீரே என் மீட்பர். நீரே என் மீட்பர். நீரே என்னை படைத்தவர். நீரே என்னை படைத்தவர். நீரே என்னை பாதுகாத்தவர். நீரே என்னை பாதுகாத்தவர். நீரே என்னை வழிநடத்தியவர். என்னை வழிநடத்தியவர். நீரே என்னை தேற்றியவர். நீரே என்னை திடப்படுத்தியவர். திடப்படுத்தியவர். என்னை உறுதிப்படுத்தியவர். ஒழுங்குபடுத்தியவர். என்னை உற்சாகப்படுத்தியவர். உற்சாகப்படுத்தியவர். என்னை மன்னிப்பவர். மன்னிப்பவர். எனக்கு சுகம் தருபவர். சுகம் தருபவர். எனக்கு விடுதலை தருபவர். எனக்கு விடுதலை தருபவர். என்னை அபிஷேகம் செய்பவர். அபிஷேகம் செய்பவர். என் வாழ்வை உயர்த்துபவர். என்னை வாழ்வில் உயர்த்துபவர். நீரே எனக்கு எல்லாம். நீரே எனக்கு எல்லாம். மரியே வாழ்க. மரியே வாழ்க. அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணையும் மண்ணையும் உங்களையும் என்னையும் படைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கரணை நாதர் நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்மீது நமக்கு இருக்கின்ற அக்கறையை விட இந்த ஆண்டவருக்கு நம்மீது அதிக அக்கறை உண்டு. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. அதற்கு நீங்களும் நானும் சாட்சிகள். தாயின் கருவறையிலிருந்து இந்த நிமிடம் வரை இந்த நற்கருணை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கின்றார், நம்மை பலப்படுத்துகின்றார், நமது தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் இவ்வுலகத்தில் சாட்சிகளாயிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அலெக்சாண்ட்ரினா டிகாஸ்டா, அலெக்சாண்ட்ரினா டிகாஸ்டா ஒரு இளம் பெண்ணினுடைய பெயர். இது போர்ச்சுகல் நாட்டை சார்ந்தவர்கள், பலசார் என்கின்ற பங்கை சார்ந்த ஒரு பெண்மணி. இளம் வயதிலே மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். ஒரு நாள் வீட்டிலே இருக்கின்ற பொழுது மூன்று வாலிபர்கள் இந்த பெண்மணியை பலாத்காரம் செய்ய முயற்சி செய்கின்றார்கள். இவர்களிடமிருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக முதல் மாடியில் இருக்கின்ற வீட்டிலிருந்து அந்த பெண்மணி குதித்து விட்டார்கள். ஸ்பைனல் கால் அடிபட்டது. 13 அடி உயரத்திலிருந்து குதிக்கின்றார்கள். அந்த பிள்ளைக்கு அப்போது வயது 14. நடக்க முடியாத சூழல். 19 வயது வரை ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக தட்டு தடுமாறி ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு போவார்களாம். ஆலயத்திலே நீண்ட நேரம் ஜபத்திலே செலவழிப்பார்களாம். உட்காருவது நடப்பது எல்லாமே கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்திலும் இந்த வாலிப பிள்ளை வீட்டிலிருந்து தன்னையே அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்து கொண்டு ஆலயத்துக்கு வருவார்கள். ஆலயத்திலே மணிக்கணக்கிலே ஜபத்தில் இருப்பார்கள். பங்கில் இருக்கின்ற எல்லோருக்குமே அப்படி ஒரு ஆச்சரியம். ஒரு சில நாட்களில் இந்த பெண்மணி கண்ணீரோடு அன்னைமரியாளத்திலே ஜபிக்கின்றார்கள், தனக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று. நாள்பட அவருடைய உடல் நோய் அதிகமாகின்றது. ஏறக்குறைய கிராஜுவலா பேரலிசிஸ்,
முழுவதுமாகவே அப்படியே பாதிக்கப்பட்டு விட்டார்கள். 1925 இந்த பெண்மணி பெட்ல தான் இருந்திருக்காங்க. ஸ்பைனல் கால் அடிபட்டது, அதனால அவர்களுக்கு உணவு உவாமை ஏற்படுகின்றது. தண்ணியும் குடிக்க முடியாது, சாப்பாடும் சாப்பிட முடியாது. என்ன குடித்தாலையும் என்ன சாப்பிட்டாலும் வாமிட் ஆகும். அவர்கள் உட்கொண்ட ஒரே உணவு திவ்ய நற்கரணை மட்டும்தான். அவருடைய உடலில் ஒத்துக்கொண்ட ஒரே ஒரு உணவு திவ்ய நற்கரணை மட்டும்தான். 1942 1955 அக்டோபர் 13 வரை, அக்டோபர் 13, 1955 இந்த பெண்மணி மறுக்கின்றார்கள். ஏறக்குறைய 13 இந்த சகோதரி உட்கொண்ட ஒரே உணவு திவ்ய நற்கரணை மட்டுமே. பிரைசலான் 13 மேலாக தண்ணி இல்லாம, உணவு இல்லாம, நற்கருணையினால் மட்டும் வாழ்ந்த பெண்மணி இந்த அலெக்சாண்ட்ரினா மரியா டி காஸ்டா. தொடக்கத்திலே திருச்சபை நம்பல, 1000 நம்பல. அதனால அவங்க வந்து ஆட்கள் வைத்து பார்த்தார்கள், இவங்க உண்மையிலேயே வந்து வேற எதுவுமே சாப்பிட்றது இல்லையா, வேற எதுவுமே குடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களால சாப்பிட முடியாது. மருத்துவர்கள் வைத்து செக் பண்ணாங்க, டோட்டல் இன்வெஸ்டிகேஷன். அவருடைய உடல் மெலிந்து 33 மாறியது. அதே போலவே அவங்களுடைய பிளட் டெஸ்ட்டு, நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீர் எல்லாவற்றையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது போன்று 100 உண்மைகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நற்கருணை ஆண்டவர் நமது ஆன்மாவின் உடல் உணவாக மட்டுமல்ல, நம்முடைய உடலின் உணவாக இருந்து நம்மை திடப்படுத்தி, பலப்படுத்தி, உறுதிப்படுத்தி, உற்சாகப்படுத்தி புதிய ஆற்றலையும் சக்தியையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். திருவவுளியும் முழுவதுமே நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நற்செய்தி அறிவிப்பு பணியையும் சுகத்தையும் நாம் பிரிக்க முடியாது. எங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் மக்கள் சுகம் பெறுகின்றார்கள். பிரைசலான் எங்கெல்லாம் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகின்றதோ, எங்கெல்லாம் இறைவார்த்தை பகிரப்படுகின்றதோ அங்கெல்லாம் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கின்றன. ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இதோ இந்த நற்கரணியில் பங்கெடுக்கின்ற நம் ஒவ்வொருவரையும், உலகத்தின் பல நாடுகளில் இருந்து நாம் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாய் நேசிக்கின்றார். நம் மீது ஆண்டவர் அக்கறையாக இருக்கின்றார். நமக்காக ஆண்டவர் எதையும் செய்ய தயாராக இருக்கின்றார். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக நீங்கள் நம்பினால், விசுவாசித்தால் போதும், ஆண்டவர் உங்களுக்காக எதையும் செய்ய சித்தமாக இருக்கின்றார். இது சத்தியம். அதனால் நற்கரணை ஆண்டவரிடத்திலே எதையும் திறந்து நாம் பேசுவோம். நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பேசுவோம். நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். உள்ளத்தில் இருப்பதையெல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணித்து செபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசீர்வதிக்கவும், சுகப்படுத்தவும், விடுதலை கொடுக்கவும், நமது தேவைகளை எல்லாம் சந்திக்கவும், இருக்கின்ற சூழலை எல்லாம் மாற்றி கொடுக்கவும் சித்தமாக இருக்கின்றார். அனைவரும் மண்டியிடுவோம், கரம் கோப்பி ஆண்டவரை உற்று பார்த்து ஒரு 2 நீங்கள் மௌனமாக ஜெபியுங்க. ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ஆண்டவர் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய எண்ணத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என் குரலுக்கு செவி கொடுத்தால், என் பார்வையிலே நலமாக தோன்றுவதை நீ செய்தால், கட்டளைகளை பின்பற்றினால் உன்னை நான் நலமாக்குவேன். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். எல்லா நோய்களும் உங்களிடமிருந்து அகலும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பேன். உன் நோய்களை எல்லாம் நான் குணமாக்குவேன். நானே உனக்கு நலம் அளிப்பேன். நானே உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன். உன் மன்றாட்டை கேட்பேன். உன் கண்ணீரை பார்க்கிறேன். உன்னை நான் சுகமாக்குவேன். உன் ஒளி விடியல் போல எழும்.
விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் கூட நம்புகிறேன், நீர் என்னை நலமாக்குகின்ற ஆண்டவர் என்று நான் நம்புகிறேன், உன்னை ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனக்கு சுகம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், புதுவாழ்வு கிடைக்கும். ஆண்டவரே என்னுடைய அவநம்பிக்கையை நீக்கி என் நம்பிக்கையை அதிகமாக்கும், என் விசுவாசத்தை ஆழப்படுத்தும், என் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும். உம்மிடமிருந்து நலத்தை பெற்றுக் கொள்கின்றபடி, சுகத்தை பெற்றுக் கொள்கின்றபடி, ஆண்டவரே குணத்தை பெற்றுக் கொள்கின்றபடி என் விசுவாசத்தை நீர் ஆழமாக்கும். சாமி, என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை, என் குடும்பத்தை, கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, என்னை சார்ந்த ஒவ்வொருவரையும், மாமனார், மாமியார், மருமகன், மருமகள், ஒவ்வொருவரையும் உம் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். சாமி, இயேசுவே, என் மீது மனமிறங்கும், எனக்கு சுகத்தை தாரும், விடுதலையை தாரும் என்று இதயத்தோடு இதயமாய் ஒப்புக் கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, சுகப்படுத்தும், குணப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே, என் சிரசில் உள்ள நோய்களெல்லாம் உம் சிரசோடு வைக்கின்றே. முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும், சுகப்படுத்தும். முள்முடி அணிந்த காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று ஒரு இரண்டு கரங்களையும் தலையோடு தலையில் வைத்துக் கொள்ளுங்க. இரண்டு கைகளையும் தலையில் வச்சுக்கங்க. இப்போது தலை சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்காகவும் தந்தை அவர்கள் இப்போது செவிப்பார். தலையில் இருக்க ஒற்றை தலைவலி, தீராத தலைவலி, மூளையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மூளையில் இருக்கக்கூடிய கட்டிகள், ஐயோ எவ்வளோ நான் என் பிள்ளை படித்தாலும் அது அந்த பிள்ளைக்கு மனசில் அந்த மூளையில் நிற்கவே மாட்டேன், இப்படி பல்வேறு பிரச்சனை. ஆண்டவர் இதோ தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தால் இப்போது நம் தலையிலே சுகத்தை கொடுக்கிற, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஆண்டவர் ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே என்னை தொடுங்க, என்னுடைய பரிசுத்த இரத்தம் என் மீது படட்டும் சொல்லி சொல்லுங்க. தந்தை தலை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களுக்காக இப்போது ஜெபிக்கிறார். உருக்குமாய் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். ஆண்டவரே இதோ இந்த தலைக்குள்ளாயிருக்கின்ற எல்லாம் உமக்கு தெரியும் சாமி. உடல் ரீதியான பிரச்சனைகள் உமக்கு தெரியும், தலைவலி, ஒற்றை தலைவலி, இன்னும் பல்வேறு விதமான நோய்களினால் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கும் சாமி. இன்னும் அச்சத்திற்குள்ளாய், பயத்திற்குள்ளாய், இன்னும் பல்வேறு விதமான இல்லங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் நிம்மதியில்லாமல் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இதோ இந்த கரம் உம்முடைய கரமாக இருக்கட்டும் சாமி. உம் பிள்ளைகளின் தலை மீது இருக்கின்ற கரத்தின் வழியாய் உம் பிள்ளைகளை நீர் தொடும், தொட்டு ஆசீர்வதியும் சாமி. இதோ இக்கரங்களின் வழியாய் உமது கல்வாரி ரத்தம் உம் பிள்ளைகளின் மீது பாய்ந்தோடட்டும். மகனே, மகளே, நான் விரும்புகிறேன், நலத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி உம் பிள்ளைகளை இந்த வழியிலே நீர் நலப்படுத்தும் சாமி. உம் பிள்ளைகளை வாட்டி வதைக்கின்ற வலியையும் வேதனையும் கொடுக்கின்ற எல்லா விதமான நோய்களில் இருந்தும் உம் பிள்ளைகளுக்கு நலத்தை தாரும், சுகத்தை தாரும். ஆண்டவரே உம்மையே நம்பி
உம்மீது விசுவாசம் வைத்து ஏங்கி தவித்து போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை தாரும். உமது வாக்கு தத்தத்தின் படியும் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். நீர் வாக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, என் குரலுக்கு செவி கொடுத்து அக்கறையுடன் செவி சாய்த்து என் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்தால், என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்தால் உன்னை நான் சுகமாக்குவேன். நானே உன்னை நலமாக்கும் ஆண்டவரே என்று வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தெய்வமே, உமது வாக்கு தத்தத்தின் படி எங்கிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சுகத்தை தர வேண்டுமாய் ஆண்டவரே, உம் பிள்ளைகளுக்கு ஆறுதலை தர வேண்டுமாய், சமாதானத்தை தர வேண்டுமாய். நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இந்த வழியிலே உம் பிள்ளைகளை தொடுவதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய், சுகத்தை தருவதற்காய் நாங்களை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் கையில் உள்ள இரண்டு கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்தும், இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நோக்கி உம் கையோடு வைக்கின்றேன், இரண்டு கரங்களை உயர்த்தும். என் கையில் உள்ள இயேசுவே நோய்கள் எல்லாம் உம் கையோடு வச்சிட்ட, உம் கையோடு வைக்கின்றேன். ராஜா ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தோ, ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தோ, என்னை குணப்படுத்தோ. என் அன்பு தேவப்பிள்ளையே, இதோ இயேசு அந்த சிலுவையிலே அந்த கல்வாரியிலே ஆணிகள் துளைத்து அந்த கரங்களை ஒரே ஒரு இடம் நினைத்துப்பா. இதோ நம்முடைய பாவத்தால் தான் ஆண்டவருக்கு அந்த துன்பம் துயரம், தொட்டு தொட்டு ஆசீர்வதித்த அந்த கரங்களுக்கு நானும் நீங்களும் கொடுத்த பரிசு ஆண்டிகள். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே கரம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்கள் தோள்பட்டு கை கால்கள் சம்பந்தப்பட்ட கரங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகளுக்காக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதோ தந்தை அவர்கள் நமக்காக போய் ஜெபிப்பார். அப்ப கொடுக்கிறார் சாமி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சாமி. கரம் உயர்த்தி ஜெபிக்கின்ற பிள்ளைகள், கரம் உயர்த்த முடியாமல் ஜெபிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மூட்டு வழியினால், இன்னும் பல்வேறு விதமான வழிகளினால், கரம் சம்பந்தப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தயவாய் கண்ணோக்கம் சாமி. ஆண்டவரே நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன், உன் மன்றாட்டை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை நான் சுகப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தீரே. உமது வாக்கு தத்தத்தின் படி உன் பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கம், உன் பிள்ளைகளின் கண்ணீரை கண்ணோக்கம், உமது கல்வாரி ரத்தத்தாலும் பிள்ளைகளை புதிய பலத்தை சக்தியை தாரும், உடல் சுகத்தை தாரும். ஆண்டவர் தொட்டார், என்னை சுகப்படுத்தினார் என்று பிள்ளைகள் நன்றி சொல்கின்றபடி உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமது காயங்களினால், உமது வலக்கரத்தினால், உமது இடக்கரத்தினால் ஆன காயங்களின் நிமித்தமாக, வலிமைகளின் நிமித்தமாக உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், உன் பிள்ளைகளை சுகப்படுத்தும். ஆண்டவரே உமது காயங்களினால் வந்த கல்வாரி ரத்தத்தினால் உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும் சாமி. இதே வழியிலே உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நீர் நலமாக்கும், நீர் சுகப்படுத்தும். ஆண்டவரே உன் பிள்ளைகளை சுகப்படுத்துவதற்காய் நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்த சுகப்படுத்தபடி கேட்க போகிறோம். என் காலில் உள்ள நோய்கள் எல்லாம் காலோடு நான் வச்சிட்டாங்க, காலோடு வைக்கின்றே. ஒப்பு கொடுங்க, என் காலில் உள்ள நோய்கள் எல்லாம்
எல்லா வியாதியும் உங்ககிட்ட வச்சுட்டு ஆண்டவரே. ஆணிகள் துளைத்த காயங்களா சுகப்படுத்தும் அன்பார்ந்த தேவ பிள்ளையே, இந்த சிலுவையிலே ஆண்டவருடைய அந்த கால்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆணி, அந்த ஆணி பாய்ந்த இடத்துல இந்த ரத்தம் வழிவதை ஒரே ஒரு விசை நினைத்துப்பா. ஓடி ஓடி ஏழையை, நோயுற்றவரை, தேவையில் இருப்பவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசிரை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு நானும் நீங்களும் கொடுத்த பரிசு கால்களிலே ஆணிகள். என்னுடைய பாவத்தினால் தானே ஆண்டவருக்கு இந்த துன்பம். என்னுடைய இயலாமை, என்னுடைய பலவீனம் தெரிந்தே மீண்டும் மீண்டும் பாவம் செய்ததால் தானே ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட துன்பத்தை இதோ நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இதோ நம்முடைய பாதத்திலிருந்து வடிந்தோடிய ஒரே ஒரு துளி ரத்தம் என் கால்களிலே பாயட்டும். எத்தனை விதமான நோய்கள், ஐயோ முட்டு சம்பந்தப்பட்ட நோய், தோல் வியாதிகள், ஐயோ என்னால் முழந்தால் படியிட முடியவில்லை, என்னால் நடக்க முடியவில்லை, நான் கீழே உட்கார்ந்த யாராவது எனக்கு கை கொடுக்கணும் சொல்லி நான் நினைக்கிற அந்த அளவுக்கு என் கால்களிலே பல்வேறு பிரச்சனை. ஆண்டவர், ஒரே ஒரு துளி ரத்தம் என் கால்களிலே பாயட்டும், நான் சுகம் பெறுவேன். ஒப்பு கொடுப்போமா? வானகத்திலிருந்து என் பிள்ளைகளின் மன்றாட்டை கேட்டு அவருடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு நலத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ கால்களிலே பல்வேறு வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் சாமி. சக்கரை வியாதியினால் பாதிக்கப்பட்டு பல்வேறு புண்களோடு கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். பக்கவதத்தால் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மூட்டு தேய்ந்து முட்டி தேய்ந்து போராடி அல்லல் பட்டு கண்ணீர் வடித்து போராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அதோ ஆணிகளால் அறையப்பட்ட கால்களில் இருந்து வழிந்த உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே, உம் பிள்ளைகள் மேல் தெளிக்கப்பட்டது. வாக்கு தத்தத்தின்படி உம் பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, சுகமாக்கும் சாமி, எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் சாமி. நம்பிக்கையோடு கண்ணீரோடு மன்றாடி ஜபிக்கின்ற உம் பிள்ளைகளினுடைய விண்ணப்பங்களுக்கு சவிசாக்கின்ற நிரூபித்து காட்டும் ஆண்டவரே. உம் பிள்ளைகளின் மன்றாட்டுகளுக்கு நீ தயவாய் கண்ணோக்கும் சாமி. பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும், எழுந்து நடக்கும் பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் சாமி, எழுந்து பிரகாசிக்கும் பிள்ளைகளுக்கு ஆற்றலை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, ஒவ்வொரு மகனையும் மகளையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உடல் சுகத்தை நீர் கட்டளையிடும், நலத்தோடு நன்றி சொல்கின்ற சூழலை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. இவைகளை எல்லாம் நீர் செய்ய போவதற்காய் செய்வதற்காய் நாங்களுமே போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் சாமி, நன்றி செலுத்துகின்றோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு கரங்களையும் இதயத்தோடு சேர்த்து வைத்துக் கொள்ளும். என் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் ஆண்டவர் ஒப்புக் கொடுங்கள். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, உம் உடலோடு வைக்கின்றேன் இயேசுவே. வச்சிட்ட சாமி, என் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் ஒப்புக் கொடுங்க. உம் உடலோடு வைக்கின்றே ஆண்டவரே, சாட்டை அடியேற்ற காயங்களா சுகப்படுத்தும், என்னை குணப்படுத்தும். சாட்டை அடியேற்ற காயங்களா எல்லா நோய்களையும் ஒப்புக்கொடுத்தும், என்னை குணப்படுத்தும். அன்பார்ந்த தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய உடலிலே எத்தனை எத்தனை காயங்கள், அந்த சாட்டை அடிகள் ஒவ்வொரு முறை விழும்போதும் அந்த சாட்டையோடு சேர்ந்து என் ஆண்டவருடைய அந்த சதையும்
அப்படியே பீந்து வந்தோம். ரத்தம் பீறிட்டது. எப்படி ஆண்டவர் துடித்திருப்பார், வேதனையில் ஆண்டவர் துடித்திருப்பார், கத்தி இருப்பார். ஆண்டவருடைய வேதனைக்கெல்லாம் யார் காரணம்? நானும் நீயும் தானே. இதோ என்னுடைய பாவமும் உன்னுடைய பாவமும் தானே ஆண்டவருக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்தது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா? ஆண்டவரே, நான் செய்த பாவம் உனக்கு மட்டுமல்ல எனக்கும் சாபத்தை துன்பத்தை தேடி தந்தது. என் குடும்பத்திற்கு இதோ சாபத்தை வருவித்தது. ஆண்டவரே, இதோ நான் உணர்கிறேன். அப்பா ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இதோ நான் பாவி, பாவத்தோடே நான் உம்முன் நிற்கிறேன், இதை மன்னியும் ராஜா. இதோ உடல் நோய்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. உடல்நிலை எப்படிப்பட்ட நோயாக இருக்கலாம், டாக்டருக்கெல்லாம் போயிட்டு கேட்டும் கூட இல்ல இது சரி பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உன் உடலில் இருந்து வழிந்தோடிய ஒரே ஒரு துளி ரத்தம் இப்போது என் உடலிலே பாயட்டும், என் மீது நீங்க இப்போது தெளிங்க. ஆண்டவரே, அந்த எசாயா 53:5-7 அந்த திருவசனங்களில் நாங்கள் படிக்கிறோமே, இதோ அவருடைய காயங்களால் இதோ நாம் சுகமானோம் என்று சொல்லி வாசிச்சோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஒரு துளி ரத்தம் இப்போது என் உடலிலே பாயட்டும், நான் சுகம் பெறுவேன். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய நோய்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இதோ தந்தை இப்போது நமக்காக ஜெபிப்பா. ஆண்டவரே, உன் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பேன், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, உமது வாக்கு தத்தத்தின்படி உன் பிள்ளைகளை நீர் நடத்தும் சாமி. உன் பாவங்களையும் பிள்ளைகளின் பாவங்களை எல்லாம் மன்னியும், குற்றங்களை எல்லாம் மன்னியும், உன் பிள்ளைகளின் நோய்களில் இருந்து உன் பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். ஆண்டவரே, இதய நோயினால் இன்னும் பிபி சுகர் என்று பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை தயவாய் கண்ணோக்கும். ஆண்டவரே, சர்க்கரை வியாதியினால், கேன்சர் வியாதியினால், எய்ட்ஸ் வியாதியினால் பாதிக்கப்பட்டு பராடி கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை நீர் தயவாய் கண்ணோக்கும். உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்டுக் கொள்வேன், உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுவேன், உன் வாழ்நாட்களை நலன்களால் நிறைவுறச் செய்வேன், உன் இளமை கழுகின் இளமை என புதிதாக பொலிவுறும் என்று வாக்கு கொடுத்த வாக்குமராத தெய்வமே, உமது வாக்கு தத்தத்தின்படி உம் பிள்ளைகள் மீது நீர் மனம் இறங்கும். எவ்வகை நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் உமது கல்வாரி இரத்தத்தினால் ஈட்டி திறந்த உமது திரு இருதயத்தில் இருந்து வந்த ரத்தத்தினால் உன் பிள்ளைகளுக்கு நீர் சுகத்தை தாரும், உன் பிள்ளைகளுக்கு நலத்தை தாரும். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக தான் நீர் கரங்களை விரித்து கல்வாரியில் உம்மையே ஒப்படைத்தே, உன் பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவரே கல்வாரியில் ரத்தத்தை சிந்தி நீர் சாமி. நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தும், இரண்டு கரங்களை உயர்த்தி இறுதி ஆசிரியர் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, உடைய ஒரே துள்ளி ரத்தம் எல்லோரும் அந்த ஆண்டவரை உற்று நோக்குவோம். நற்கரணையின் ஆதரவை உற்று நோக்குவோம். சொல்லுங்க, இதோ இந்த நேரம் ஆண்டவர் சுகம் தரும் நேரம், இந்த நேரம் ஆண்டவர் விடுதலை தருகின்ற நேரம், இந்த நேரம் ஆண்டவர் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையோ சாபத்திலிருந்து விடுதலை தருகின்ற நேரம். தனித்தனியாய் 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 தொட்டு ஆசீர்வதியும் சாமி. உன் பிள்ளைகளின் எல்லா விண்ணப்பங்களுக்கும் மண்டாட்டுகளுக்கும் பதில் தாரம். இதயத்தை ஊடுருவி பார்க்கின்ற ஆண்டவரே, உன் பிள்ளைகளின் சிந்தனைகளை எல்லாம் அறிந்த தெய்வமே, கண்ணீரோடு, மனபாரத்தோடு, மன வருத்தத்தோடு, வேதனையோடு, அச்சத்தோடு, பயத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வழியிலே நீ தயவாய் கண்ணோக்கம். மகனே, மகளே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ அஞ்சாதே, திகையாதே, கலங்காதே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை காண்கின்ற கடவுள், காக்கின்ற கடவுள், பெற்ற தாயினும் மேலாக நேசிக்கின்ற கடவுள். இதோ உன்னை என்னுடைய உள்ளம் கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கின்றேன், நான் மீட்டுக் கொண்டேன், என்னுடைய கண்களுக்கு வெளியேற பெற்றவன், வெளியேற பெற்றவள் என்று சொல்லி உன் பிள்ளைகளை நீரே தேற்று சாமி. முழதால் படியிடுவோம், மாண்பிற்கு இதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரே அருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும்
இனி மறைந்த முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயல குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூயாவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் ஆசீர்வாத நேரம் நாம் இரு கரங்களும் முழுமையாக உயர்த்துவோம் ஆண்டவர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் உலகினில் ஒளியேற்றிடவே
செழித்தார்.